ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாலிபாப் கிச்சன். இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கும் ஒரு கால் கிலோ கத்திரிக்காயும் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நீட் நீட்டமாக கத்திரிக்காயும் கிழங்கு உருளைக்கிழங்கையும் இப்படி நீட் நீட்டமாக அறுத்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி மிளகு மட்டும் போட்டு இப்படி சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இது வந்து நம்மளுக்கு சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காட்டிடுறேன். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபி, பிகினர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், அலுமினிய கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டேன், வடைச்சட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்குங்க, நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். பாருங்க, ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம அறுத்து வச்சுருந்த காய் போட்டுக்கலாம். நல்லா காய் போட்டாச்சு. இது நல்லா எண்ணெயில் நல்லா பரட்டி பரட்டி நல்லா வதக்கிடலாம். ஆயிலும் அதிகமாக தேவைப்படாது, ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த பொரியல். அது இதுன்னு வெங்காயம், பச்சை மிளகாய், அது இதுன்னு எதுவுமே தேவையில்லை. இந்த மூணு பொருள் மட்டும் போதும் இதுக்கு. நல்லது இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக எண்ணெயில் நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதுலையே பாதி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோவே தான். தண்ணி விட்டுட்டு ஒரு கலர் கலத்தி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஃப்ரை சைட் டிஷ் ரெடி ஆகிருக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதனால் சாம்பார் சாதத்துக்கு, நம்மளுக்கு தயிர் சாப்பாடுக்கு, ரசத்துக்கு, எதுக்காக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் இது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லாலிபாப் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.